தேவனுடைய சுவிசேஷம் 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனம். ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சொல்றேன். ரைட். இங்கே பரலோ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள் அநேக ஓமைகளை சொன்னார். இது ஒரு வகையான ஓமையா இருந்தாலும் யூதர்களுக்கு நடக்கிற ஒரு பழக்க வழக்கம். சோதரம். திருமணமான நிச்சயம் என்ன, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்பெண் என்ன பண்ணுவாங்களா, மணப்பெண்ணும் மணப்பெண்ணுடைய தோழியும் மணவாளன் எப்போ வருவார் காத்து கொண்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம். மணவாளன் வந்து திருட்டளவாக போல வந்து மணவாட்டி அழைத்து கொண்டு செல்வார். இது யூதருடைய பாரம்பரியம். அப்ப இங்கே அதை அந்த 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 திருமணம் காரியத்தை கர்த்தர் ஓமையாக சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த 10 கன்னிகளை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த 10 கன்னிகைகள்? இவர்கள் யார் என்றால், மணவாளனுக்கு சந்திக்கும் மணவாளன் சந்திக்கும்படியாக மணவாளனோடு புறப்பட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு செல்லும்படியாக புறப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட 10 கன்னிகைகள். ரைட். இந்த கன்னிகள் என்பது யாரை குறிக்கிறது? சபைக்கு வருகிற விசுவாசிகளை. கன்னிகள் என்பது சபைகளையும் குறிக்கிறது. நான் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புவித்தேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொல்றார். அப்ப கன்னிகை என்பது சபையை குறிக்கிறது. இதோ ஸ்தோத்திரம். ரைட். நம்ம வாசித்தோம் கிட்டத்தட்ட ஒரு 10 அதிக வசனம். இந்த மணவாளனை சந்திக்கும்படியாக புறப்பட்ட 10 கன்னிகைகள். இந்த கன்னிகளை எப்படி பண்றாங்க? தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளை சந்திக்கும்படியாக புறப்பட்டு ரெடியா இருக்கிறாங்க. மணவாளை வரப்போறாரு. நாம சபையானது கிறிஸ்துவின் வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபையுடைய லக்கே கிறிஸ்து மத்திய ஆயத்தை வந்து நிற்கின்ற வேளையில அவர் எதிர்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அடையாளமாக இந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அதுபோல இந்த கன்னிகைகள் போல சபைக்கு வர்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையானது மனவாளனா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் டே பை டே ஆயத்தமாகி கொண்டிருக்கணும். எதிர்பார்த்து கொண்டிருக்க, எப்படா இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகளுக்குள்ளே, அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கன்னிகளுக்குள்ளே நிலவரங்களை தான் நீ பார்க்க போறோம். இந்த கன்னிகைகள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்றால், தீவட்டிகளை பிடித்து கொண்டு. முதலாவது வசனம் வாசித்தோம்னா, தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அது என்னங்க தீவட்டி? தீவட்டி என்பது விளக்கை குறிக்கிறது. நம்முடைய அந்த ஆதி நாட்கள்ல செந்தமிழ் எழுதினாங்க. அது இந்த ஆறுமுக நாவலர் என்பவர், ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர் தான் அந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. சீகன்பால் ஐயா சொல்ல சொல்ல இங்கிலீஷ்லேருந்து நம்முடைய பைபிளே கையில் உள்ள பைபிளே பல மொழி தாண்டியிருக்கு. முதலாவது எபிரேயத்தில் எழுதப்பட்டது, 2வது கிரேக்கோ, 3வது லத்தீன், 4வது ஜெர்மன் மொழி, 5வது இங்கிலீஷ், 6வது தான் தமிழ். இப்படி 5 மொழியில் கடந்து நம்ம கைக்கு வந்திருக்குது. அப்படி தமிழுக்கு வரும்போது அந்த அதனால் இந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தமிழ் வார்த்தையிலே புரியாமல் இருக்கும். சோதரம். சரி போட்டோம். அப்போ தீவட்டி என்பது விளக்கை குறிக்கிறது. அந்த காலத்தில் நம்ம பந்தை பிடிச்சி போவோம் தெரியுங்களா, இன்னைக்கு தான் டார்ச் லைட் பிடிச்சி போகிறோம். டார்ச் லைட் வச்சுக்கல, இருள் நம்ம மேற்கொள்ளாத படிக்கு. அப்போ சபைக்கு தீவட்டி என்பது எதை குறிக்கிறது என்றால், கவனிங்க, சபைக்கு தீவட்டி என்பது எதை குறிக்கிறது என்றால், சபையானது சபைக்கு வர விசுவாசிகள் செய்கிற ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மணவாளன் சந்திக்க ஆயத்தமாக உள்ள சபை, எந்த சபை ஜெபிக்கிற சபையாக காணப்படுகிறதோ, இதுக்காக அவனுக்காக அவனுக்கு பொன்னாடி பிள்ளைக்காக அவனுக்காக மட்டும் சுயலமாக ஜெபிக்கிற சபை கிடையாது.
தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகளை கண்டு பெருமூச்சு விட்டு அழுக சபைக்கு தான் சோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஜெபங்கிற தீவட்டி காணப்படுகிறதா? ஜெபிக்கிறோமா தேசத்துக்காக? ஆண்டவரே என் புருஷன் ரட்சியும், ஆண்டவரே என் அப்பா ரட்சியும், ஆண்டவரே என் அம்மா ரட்சியும். ஜெபிக்க நல்லது, அதோட மாத்திரமல்ல தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த விளக்கு எப்பொழுதும் அணையாம இருக்கணும். நம்ம என்னைக்கு இந்த மூச்சு காத்து நம்ம உடம்பை விட்டு பிரியுதோ அன்னைக்குதான் நம்ம ஜபஜீவியம் ஒளியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூமியில வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் நம்ம ஜபித்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் சோதனை பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்துள்ளான். ஜெபத்துக்கு டைம் கிடையாது. நம்ம வந்து பல அலுவலர்கள் பல வேலைகள் இருப்பதனால நாம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கிறோம், சோத்திரம். அப்போ 24 எப்படிங்க ஜெபிக்கிறது அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கும் போதே ஜெபிக்கலாம். ஆண்டவே நான் நடந்து போயிட்டுருக்கேன், கல் என் காலை இடற அப்படி காத்துக்கொள்ளுங்க அப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவே பிரயாணத்தை காத்துக்கொள்ளுங்க ஜெபிக்கலாம். பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கீழே விழுந்த கிடக்கிறான் அவன் தூக்கும் போது அவனுக்காக ஜெபிக்கலாம். குடிச்சிட்டு ஒருத்தர் கிடக்கிறான் அவனுக்காக ஜெபிச்சு போகலாம். ஜெபித்து கொண்டே போகலாம், இடைவிடாமல் ஜெபிக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற ஜெபம், ஜெபங்கிற விளக்கு அழியா என்னைக்கு அணையாமல் இருக்கணும். இப்போ விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கு என்ன தரும்? விளக்குலேருந்து வெளிச்சம் வரும். அப்போ வெளிச்சம் என்ன பண்ணால் இருளை மேற்கொண்டு இருளை எல்லாம் நீக்கும். அதே போல நீங்க செய்யற ஜெபங்கிற வெளிச்சம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் உலகத்து ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றும் போது அவன் உலகத்து வெளிச்சமா இருப்பான்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்ப நாங்க நீங்கள் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா இருளை மேற்கொண்டு, அப்ப நம்ம நம்ம வெளிச்சம் மற்றவங்களுக்கு இருளை நீக்க வேண்டும் என்றால் நாம ஜெபிக்கிறவங்களா காணப்பட வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப நம்ம ஜெபிக்க 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 அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் பரவுதோ, இந்த ரூம்ல லைட்டு போட்டோம்னா இந்த ரூம்ல உள்ள எல்லா இருளும் பரவும். அது போல நாம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம சுற்றியுள்ள எல்லாரும் அந்த வெளிச்சத்துக்களை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. உதிக்கிறவன் ஒளிந்து தந்து ராஜாக்கள் வருவார் என்று ஏசியா பக்கத்தில் எழுதியிருக்கானே. அப்ப நம்ம ஜெபத்தை கேட்டு, யா தம்பி எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எனக்காக ஜெபம் அப்படி சொல்லணும். மக்கள் உயிரோடு இருக்கிற மாதிரி ஜெப குறிப்பு வைக்கணும். மறித்த யார்ட்டு நான் ஜெப குறிப்பு வைக்கவே கூடாது. மறித்த எல்லா பரிசுத்தவான்களும் இப்ப யாருமே என்ன நடக்குது தெரியாது, எல்லாமே அங்க நித்திரையில் இருப்பாங்க. பரலோகத்துல பரதீசு அப்படின்னு இடம் இருக்குது, சோத்திரம். மறித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாருமே, அது அப்போஸ்தலன் பவுலா இருக்கட்டும், ராயப்பா இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், அந்தோனியா இருக்கட்டும், செவத்தியாரா இருக்கட்டும், டிஜிசி ஐயாவா இருக்கட்டும், அன்னை தெரசாவா இருக்கட்டும், எல்லாருமே நித்திரையில் இருப்போம். யாருக்குமே என்ன நடக்க தெரியாது. நம்பலையா நீ செத்துப்பா தெரியும், சோத்திரம். அப்ப உயிரோடு இருக்கிறது நம்ம ஜெபிக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றான், ஐயா எனக்கான நீ ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எதுக்கு? நான் செல்கிற இடத்துல சுயசீதன் தைரியமா இருக்கணும். அநேக எதிர்ப்பு வருது, எனக்காக ஜெபித்துக்கொள்ளல் என்று பவுல் இங்கே சொல்கிறார். அப்ப நாம உயிரோடு இருக்க, உங்க உயிரோடு இருக்க நான் பட்டா ஜெபிங்க எனக்கு சொல்லணும், போகட்டும். ரைட். அடுத்து அப்ப இந்த ஜெப ஜீவியம், இந்த விளக்கு எப்பொழுதும் அணையாமல் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த விளக்கு அணையாமல் இருக்க என்ன பண்ண சொல்லுங்க? இந்த லைட் அணையாமல் இருக்க என்ன பண்ணணும்? கரண்ட் எப்பவுமே இருக்கணும். அதே போல விளக்கில் வர வெளிச்சம் அணையாமல் இருக்கன்னா விளக்கு எரியணும். அந்த விளக்கு எரிய வேண்டும் என்ன தேவை? வெரி குட். என்ன ஊத்தணும்? வாசிங்க 2 வசனம் வாசிங்க, 25:2 மத்தேயு 25:2. கவனிங்க, இப்ப ஆண்டவர் 2 பிரிவாக பிரிக்கிறார். 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், 10 கன்னிகைகள், 10 பேருமே அந்த மனவாளனுக்காக மனவாளை சந்திக்கிறேன் என்று ஆயத்தத்தோடு புறப்பட்டவர்கள் தான். 10 பேருக்குமே மனவாளை பார்க்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள். சூத்திரம். 10 பேருமே
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவள் தான். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே சபைக்கு போகிறோம், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, மனம் திரும்பி இருக்கிறோம், எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம். இங்கே தான் ஆண்ட அந்த 10 பேர் ரெண்டாக பிரிக்கிறார். வாசிங்க, 2:2 வாசிங்க, மத்தேயு 5:25-2. அவர்கள் 5 பேர் புத்தி இல்லவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லவர்கள், ஏன் புத்தி இல்லாத என்று பிரிக்கிறார் என்றால், 3 வசனம் வாசிங்க. புத்தி இல்லவர்கள் போதும். 2 பேருமே தீவட்டில் எடுத்துக்கொண்டு போனாங்க, 2 பிரிவினர்களுமே. ஆனா இங்க 5 நபர்கிட்ட என்ன இருக்குது, 5 நபர்கிட்ட என்ன இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னை விளக்கு, விளக்குங்கிற ஜெபம், ஜெபஜீவி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அழியாம இருக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்லப்போ நாம பின்மாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், உபத்திரவங்கள் பாடுகள் வழியில கர்த்தருக்கென்று வைராக்கியம் நிற்க வேண்டும் என்றால், நமக்கு நம்ம வாழ்க்கை எப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிற யோவானா பட்டு போகும், எரிந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்கா இருக்கிறான். அப்படி நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில எண்ணெய், அதாவது உங்க விளக்கு அணையாம இருக்கிற எப்பொழுது எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். எந்த அந்த விளக்குல எப்பொழுது என்ன இருக்கணும், என்ன கம்மியா என்ன ஊத்திட்டு போறோம். இவங்க ஒரு பாட்டில என்ன எடுத்து போயிட்டே இருந்தாங்க, அந்த 5 பேரை என்ன எடுத்துக்கொண்டு போகல, 5 பேர் என்ன எடுத்துட்டு போனாங்க, விளக்குல என்ன இருக்குது, ஆனா எக்ஸ்ட்ரா என்ன எடுத்துட்டு போனாங்க. எதை குறிக்கிறது, என்ன என்பது எதை குறிக்கிறது? நாம எல்லாரும் ஜெபம் பண்றோம், கான்ஃபரன்ஸ்ல ஜெபம் பண்றோம், வீட்டுல ஜெபம் பண்றோம், சபைக்கு ஜெபம் பண்றோம். ஆனா என்னங்கிறத குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற நாம எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமா? சோத்திரம். இங்கதான் 2 பிரிவு பிரிக்கிறார், சபையை 2 பிரிக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லைங்க, அதெல்லாம் அந்த காலம் அப்போஸ்தல காலத்து முடிஞ்சு போச்சு. சி, இந்த பழம் புளிக்குமான்னு சொன்ன கதையா இருக்குது. சில உபதேசங்களை பரவி கொண்டிருக்கிறது. சோத்ரா, பரிசுத்தான அபிஷேகம் இல்ல, கைத்தட்டி பாடுறது இல்ல. சோத்ரா, அது அப்போ அந்நிய பாசெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ராங் டாக்டரின், சில உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. சரி போகட்டும். அவர் சொன்னாரு, நான் போனதுக்கு அப்புறம் வேறொரு தேற்றல் வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தை நடத்துவார். அப்ப எதுக்கியா வரணும் அந்த பரிசுத்தாவினவர்? சபையை மனவாளனாக இயேசு கிறிஸ்து உண்பா நிப்பாற்ற வேலை பரிசுத்தாவின வேலை. மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்றுவதா பரிசுத்தாவினுடைய வேலை. தேவ சாயல அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்புக்கார் ஒப்பாக மாற்றுவதா பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் எதுக்குன்னா, தேவ சாயலாக நம்ம மாற்றுவதா பரிசுத்தாவின் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டாமா? சோத்திரம். வெறும் ஞானஸ்தான் எடுத்தா மாத்திரம் போதாது. வாசிங்க, அப்போஸ்தல நடபடிகள் 8:15 இவர்கள் கை வச்சுக்குங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் இவர்கள் வந்த போது 8:15 வாசிப்பா. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. இப்ப சோதரம், ஞானஸ்தா சமாரியா பட்டணத்துல பேதுரு போறாரு, பிலிப்பு நடந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு சோதரம் அவர் செல்லுகின்ற வேளையில, அப்ப எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். ஞானஸ்தான் இருக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு படிகள், பரலோகத்து போற பல படிகள், இது ஒரு படிகள், ஒரு படிகள், ரைட். அப்ப பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள அப்ப என்ன பண்றானா, 19:16 வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்ப பேதுரு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க மேல கைய வைக்கிறாரு. பச்ச உடனே பரிசுத்த ஆவியினர் அவங்களுக்குள்ள இறங்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியினுக்காக ஜெபம் பண்ணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1:13 போட்டிருக்குது, பாசிக்கு டைம் இல்ல.
போட்டிருக்கு, நீங்கள் மீட்பின் நாளுக்கு என்று முத்திரை வணிக்கணும். இல்லை இல்லை, அது எபேசி 4:30 போட்டிருக்குது. அப்போ முத்திரையாக பரிசுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள். மீட்பின் நாள் அது. மத்தியாகத்தில் ஆண்டராக ஏசு வந்து நிற்கிறனால மீட்பின் நாள். இந்த உலகத்திலேருந்து, சாபத்திலேருந்து, இந்த போராட்டத்திலேருந்து, கஷ்டத்துலேருந்து, கண்ணீர்லேருந்து, வியாதிலேருந்து, இந்த பா உலகத்தில் மீட்கிற நாள் தான் அன்னைக்கு வரும். அந்த மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாக எதை பெற்றுக்கொள்ள முத்திரை செலக்டட் பரிசுத்த ஆவினவர் நமக்குள்ள வர்றது. கிறிஸ்துக்கு முத்திரை இடுகிறார். அப்போ அந்த முத்திரையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எப்பா இவங்கெல்லாம் பரிசுத்தா பெற்றாங்கப்பா, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு செலக்டட் பண்ணுவாங்க. பரிசுத்தாவினர் செலக்ட் பண்ணுவாராம். அதிலே ஒன்று எபேசு 1:14 போட்டிருக்குது, வாசிங்க. எபேசர்கள் நிருபம் 1:14 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் யாருக்கு? ஆண்டவர். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? நாம தான். அவருடைய மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரம், நம்முடைய சுதந்திரம் எது? அவருக்கு சொந்தமானவர்கள், அவராலே மீட்கப்படுவார்கள், அவருக்கு புகழ்ச்சியாக என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரம் எது? பரலோக பிதாக்களின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் சுதந்திரம். ஓகேங்களா? நாம இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளையெல்லாம் இருப்பதனால அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சுதந்திரம் சொர்க்கம் பரலோகம். அப்ப அந்த சுதந்திரம் நமக்கும் உண்டு. அப்ப அந்த சுதந்திரத்தை, அந்த சொத்தை, பரலோகத்தின் சொத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அச்சாரமாக, அச்சாரம் மீன்ஸ் அட்வான்ஸாக, இப்ப பரலோக அந்த ரகசிய வருகைக்கு முன்பாக, அந்த ரகசிய வருகைக்கு அட்வான்ஸாக நீ என்ன பண்ணணும்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அச்சாரம் என்ற வார்த்தைக்கு முன்பது. ஏங்க ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு 1000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் போடுறோம், வேறு யாராவது இந்த வீடு வாங்க முடியுமா? ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டோம், புக் பண்ணிட்டோம். அது தாங்க பரிசுத்தான அபிஷேகம். பரிசுத்தான அபிஷேகம் ரொம்ப தேவை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு கடைசி காலத்தை பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிற காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் எல்லாருமே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவாரா? வயதானவர்கள் மேலே, வாலிபர் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே, தம்முடைய ஆவி கடைசி நாட்கள் மாம்சன் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கர்த்தர் தம்முடைய ஆவி ஊற்றப்படும். அப்போ அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்தான அபிஷேகம் நமக்கு தேவை. சோதரம், அபிஷேகம் நம்மளை உருவாக்கும். அபிஷேகம் நம்மளை கர்த்தருக்குள் நிலைநிற்க செய்யும். அபிஷேகம் நம்மளை தேவ சாயலாக மாற்றும். அபிஷேகம் நம்மளை போதித்து நடத்தும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்கள் செய்வார்கள் என்று சொல்லி பைபிள் போட்டிருக்கு. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ வஞ்சிக்கப்படாம என்ன பண்ணணும்? உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கணும். அவர் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது, அது போதிக்கும் போட்டிருக்குது. வாசந்த வாசிங்க. 1 யோவான் 2:27-26 வாசிங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. இப்போ வஞ்சிக்கப்படாமல் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அப்ப அபிஷேகம் பெற்றப்பட்ட நாம யாரும் நமக்கு போதிக்க வேண்டியது இல்லையே, அப்ப பாஸ் தேவையில்லை. அப்படி ஒரு கூட்டம் அழைஞ்சிட்டு இருக்குது. இந்த வசனம் போட்டிருக்குது, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், அவரால் பெற்ற அபிஷேகம் எனக்கு போதிக்கும். பாஸ் தேவையில்லை, மெய்ப்பல் தேவை. எல்லாருமே சகோதரர்களா இருப்போம், யாருமே தேவையில்லை. இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணு, நாளைக்கு அவர் பிரசங்கம் பண்ணட்டும். சோத்திரம் அப்படி வந்து ஒரு அப்படி பண்ணுவாங்க, கிடையாது, தவறு. அப்போ யாருமே நமக்கு ஊழியக்கான தேவையில்லையா? தேவை. இந்த வார்த்தையின வெளிச்சம் என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தர் பேசி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. இங்கே நான் பேசி கொண்டிருக்கும் போது இங்கே பரிசுத்தாவின் பேசுவாரானால் உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு ஒன்னஸ் ஸ்பிரிட் பேசிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்பது பேசிக்கொண்டிருக்கிறது சத்தியம்தான் என்பது கர்த்தரை விலக பண்ணுவார். இங்கே பேசிக்கொண்டிருக்கிறது ஒருத்தன் புதுசாக வந்து போதிக்கிறானா, கள்ள உபசுக்காரனா,
உண்மை ஊழியக்காரன் என்பதை உங்களுக்குள்ள பற்றிருந்த அபிஷேகம் உங்களுக்கு பிரித்து காட்டும். இதுதான் டிசைரிங், அதாவது டிசைரிங் சொல்லுவாங்க, பகுத்தறிதல் சொல்லுவாங்க, டிசைரிங் ஸ்பிரிட். அந்த அபிஷேகம் உங்களுக்கு பகுத்து போதிக்கும். அதுதான் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தை நடத்துவார், போதித்து நடத்துவார் போட்டிருக்கு. சோதுரா உடனே என்ன ஊழியக்காரர் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சுயாதீனமாக இண்டிபெண்டாக ஊழியம் செய்யலை. சுயாதீன ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தனக்கு மேலே எப்போதுமே ஒரு ஆள் இருக்கணும். தனக்கு மேலே ஒரு பாஸ்டர் எப்போதுமே, எங்களுக்கு மேலே பாஸ்டர் ஆர்வம் இருக்கார், ஆர்வம் மேலே பாஸ்டர் அன்பா செய்யா இருக்கார். சோதரம் அப்போ இயேசு கிறிஸ்து தனியாக பண்ணாரா? தனக்கு மேலே பிதாங்கிற ஒருத்தரை வச்சு தான் அவர் பண்ணார். அவர் தான் இஷ்டம் பண்ணலை. பிதா என்ன சொன்னாரோ அதை அல்லாமல் வேறு ஒன்றும் அவர் செய்யவே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் வந்து, இயேசு கிறிஸ்து கீழே அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களில் பேதுருங்கிற வச்சார் பிரதானமாக. அப்போ என்றைக்குமே தலைமை ஒன்று வேணும். எதுக்கு நம்ம தலைமை? நம்ம சரியான ரூட்டில் போகிறோமாங்கிறத வாட்ச் பண்ண தலைமை. தாந்தோணி அலைஞ்சனா தேராது, அவுத்திரப்பட்ட காட்டு கழுத போல. சோத்திரம் அப்போ சுயாதீன ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சோத்திரம் பரலோகம் அங்கீகரிக்காது. ஊழியம் நடக்கலாம், கூட்டம் வரலாம். சோத்திரம் அருகில் போகுமான்னு போகாதுன்னு பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். சோத்திரம் அப்போ நமக்கு மேலே ஒருத்தர் வேணும். அப்போ எனக்கு தான் அபிஷேகம் அடிச்சல, இனி பாஸ் போய்க்கிற அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் கூடாது. சரி, அப்போ அபிஷேகம் தான் நம்மளை சத்தியத்துக்களை நடத்தும், ஆவியானவர் நடத்துவார். சோத்திரம் அப்போ இதுக்கு தாங்க பரிசுத்த அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் அந்த ஐந்து கனிகளுக்குள்ள இருந்துச்சு, ஐந்து கனிகளும் இல்லை. அப்போ அதுபோல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அந்த பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று யோவான் 3:24 வாசிங்க. 4 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளினார். போனோம் தந்த ஆவினாலே அறிந்திருக்கிறோம். சோத்திரம் 13 வாசிங்க. 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரில் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். நீங்க ஜெபிக்கிற வேலை, இந்த வசனம் குறிக்குது, அதான் குறிக்குது. நீங்க ஜெபிக்கிற வேலை தேவ பிரசந்த உணர்வீர்களானால் அப்ப நீ ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்துட்டார்னு அர்த்தம். அந்த ஆவியானவர் அவர் தந்தரில் ஆவினாலே அவர் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு நிலைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் அதான் போதிக்குது. அப்போ எப்பப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வரணும், அப்பப்பெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை உணரணும், ஆவியானுடைய அபிஷேகத்தை உணரணும். அப்போ உணர்ந்தீர்களானால் ஆகா ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு என் பாடலை கேட்டு வந்துட்டாரியா அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். சும்மா அனல் இல்லாமல் வாழக்கூடாது. எப்போ அதுக்கு ஆவியானவுடைய நிறைவுக்கு அளவே இல்லாமல் நல்லா தேவசத்தம் அதிகமாக ஜெபித்து ஆவில் நிரம்பி ஜெபிச்சா ஜெபிக்கணும். அதுதான் ஷார்ட்டாக முதல்ல ஈஸியாக சொல்கிறேன். ஈஸி வே பாடுங்க, முதல்ல ஆண்டு துதிங்க, துதிச்சு ஜெபத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி துதிங்க. துதிச்சாவே ஆண்டு வந்துடுவார், அவருடைய பிரச்சனை ஈஸியாக இறங்கும், அபிஷேகம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அது தான் துதிக்கிறது. துதிக்கும்போது மனக்கவலைகள் மாறும். எடுத்தவொடனே ஜெபத்துக்கு போக முடியாது, அப்போ மனக்கவலை இருக்கு. அப்போ துதிக்கும் போது என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசை அப்படி பாடும்போது இருதயத்தில் பாரங்கள்லாம் போயிடும். அப்புறம் ஃப்ரீயாக ஆண்டு ஜெபம் பண்ணலாம், அப்புறம் ஆண்டு பேசுவார். இப்போ நம்ம ஜெபிக்க உட்காரும் போது உலக கவலை நெருக்கிட்டே இருக்கும். பிள்ளையை பற்றி கவலை, புருஷனை பற்றி கவலை, வேலை, கடன் பிரச்சனை, வியாதி நெருக்கிட்டே இருக்குமா? நம்ம ஜெபத்தில் ஒன்னஸாக ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியாது, ஆண்டு வர்றதை உணர முடியாது, மனசை அப்படியே அலைபாஞ்சிட்டே இருக்கும். அப்போ பாட்டு பாட 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 தேவன் துதியில் மத்தியில் வாசம் பண்ணி இறங்கி வருவார். இறங்கும்போது அந்த பிரசனத்தை உணர முடியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆவியில் எல்லாரும் நிறைந்து 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 காணப்படணும்.
இந்த எண்ணெய் தீ விளக்கில் எண்ணெய் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியான அபிஷேகத்து அளவே இல்லாமல் எப்பப்பெல்லாம் தேவசமத்தில் வர்றோமோ அப்பப்பெல்லாம் ஆவில் நிறைஞ்ச நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஆவியில் நிறைவு பரிசுத்தாவின் அபிஷேகங்கிறது பல 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 பேருக்கு பல விதத்தை கொடுப்பாரு. சிலருக்கு பனி போல கொடுப்பார், சிலருக்கு மெல்லிய அபிஷேகம், சிலருக்கு அக்கினி இறங்கும், சிலருக்கு மின்சாரம் பாய்வது போல இருக்கும் சோத்திரம், சிலருக்கு அப்படியே நறுமணமா வீசும் மணக்கும். எங்க பாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் அப்படியே நல்ல சுகந்த அப்படியே இதுவரைக்கும் அந்த ஸ்மெல்ல உணரவே இல்லை எங்க பாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெறும்போது. அப்ப ஆவியன அவர் வந்து லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா அப்படி பேர் இருக்கு அவருக்கு. வாசனை தரக்கூடியவர் உணரப்பட்டு. அப்ப அபிஷேகம் நமக்கு ரொம்ப தேவை. அபி இங்கேதான் பிரிக்கிறார் ஆண்டவர் சபையை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள். சோத்திரம் ரைட். அப்ப வாசிங்க அஞ்சா வாசி இருபத்தஞ்சு அஞ்சு வாசிங்க மத்தே இருபத்தஞ்சு அஞ்சு. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து போதும் தூங்கிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்ப மணவாளன் வருவதற்கு தாமதமாக தாமதமாக எப்ப வரப்படாரு? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வராரு, இன்னைக்கு வராரு சொன்னா இன்னும் வர அந்த பாடையே இல்லைன்னு சொல்லி தூங்கிவிட்டார்கள். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள, அநேக ஊழியக்காரருக்குள்ள, அநேக விசுவாசிகளுக்குள்ள நிர்விசாரம். தூக்கம் என்பது நிர்விசாரம். பார்த்துக்கலாம் இயேசு வர்ற பார்த்தல. ஏ இயேசு வரையா ரேசன் கடையில் போன வாரம் இயேசு போய் சொல்லும் போது சொல்றேன் இயேசு வரப்படாதுன்னு சொன்னேன். அவர் தான் வந்தாரு, வந்துட்டாரு. இப்போ என்ன வாங்குறாரு? ஐயா 2000 ஆண்டுக்கு முன்னாடி இயேசு வந்தாரு, உண்மைதான். அவர் குழந்தையாக மனித ரூபம் எடுத்து வந்தாரு. எதுக்கு? அடிவாங்க வந்தாரு. இனி ராஜா ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உலகத்தை நியாயத்துக்கு வர போறாரு. மனம் திரும்பியான்னு சொல்லிட்டு வந்தேன், அதான் வந்துட்டாரு. சோத்திரம். நிர்விசாரம், கண்கள் திறக்கப்படும் அது போட்டோம் போட்டோம். அப்ப நிர்விசாரமாக ஆராதனை செல்லணும்னா ஒரு 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 பயபக்தியோட ஒரு அலர்ட்டா வரணும். சோத்திரம். நிர்விசாரம் அசால்ட் தன்மைகள். கர்த்தருக்குரிய காரியங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விழித்திருங்கள் சொல்லியிருக்காரு. விழிப்போடு இருங்க அப்படின்னா தூங்காம விழிக்க அப்படி அப்படி கிடையாது. அலர்ட்டா பி அலர்ட், அலர்ட்டா இருக்கணும். திருட இன்ன ஜாமத்தை வருவார் என்பதை தெரிந்திருந்தா நீ நல்லா தூங்குவியா? கண்ணோட்டு இருக்க மாட்டா? அது போல பார்த்துக்கிட்டே விழித்திரு. அப்ப சபைக்குல நீ அநேக சபை நிர்விசாரங்கள். தேசத்துக்கு கொடுத்தான பாரம் இல்லை, சபை கொடுத்தான பாரம் இல்லை, மக்கள் கொடுத்தான பாரம் இல்லை. இந்த செய்தியோடைய பிறப்பு என்ன தெரியுமா? கவனிங்க, நீங்க நீ மதிக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல. சோத்ரா, நான் என்றைக்குமே நல்லவன் மாதிரி பரிசுத்தமாக வேஷம் போட மாட்டேன். உள்ளது உள்ளதுன்னு சொல்லுவேன். கத்தருடைய கிருபை கத்த மாதிரி உண்டு ஆகட்டும். எப்போதும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரணைக்காக ஜெபிக்கிறது வழக்கம் உண்டு. உபவாசம் போட்டு நேற்று தினத்தில் ஒரு சின்ன வெளியில் போயிட்டேன், பகலில் ஜெபிக்கலை, வேர்மென் தான் போயிட்டேன். அப்போ ஜெபிச்சுக்கலாம் அப்படி எனக்குல ஒரு நிர்வாசம். என்னத்தை கவனிங்க, ஜெபிச்சுட்டு போனேன். அப்புறம் மத்தியானம் வந்து உபவாசம் வந்து ஏதோ ஜெபம் பண்ணேன். மத்தியான ஜோ பகல ஜம் பகல ஜபிக்க மத்தியான ஜோ பண்ண வச்சுக்கல, அது என்னுடைய செல் திருப்தி. நைட்டு சொப்பனா சோதரம். திடீர்னு ஒரு பரிசுத்த வாங்கல் கூட்டமெல்லாம் இருக்குது, எல்லாரும் ப்ரேயருக்கு ஆயத்தமாகறாங்க. ஆயத்தமாக இருக்கும்போது நானும் ஆயத்தமாகறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆயத்தம் இல்லாமல் இன்னமும் அப்படியே அசாலாக விட்டுட்டேன், குளிக்காம விட்டுட்டேன். விட்ட உடனே ஷர்ட் மாட்டவே இல்லை, இந்த மஞ்சள் சட்டை ஒன்று போட்டிருக்கேன். அப்போ ஆனந்தையா வந்து வந்து என்னது இந்த ஷர்ட் போட்டிருக்க, ஒயிட் ட்ரெண்ட் போலையா அப்படிங்கிறாரு. இந்தா போட போறையா? ஆக்சுவலாக நான் வந்து அப்படியே குளிக்காமல் அப்படியே அதே ட்ரெஸ்ஸோடு இருந்துட்டேன். அவர் சொல்லிட்டு போறாரு. குழந்தைங்களுக்கு என் பேக்கை தேர்றேன் பேக்கை காணாம், பேக்கில் ஒயிட் ட்ரெஸ் இருக்குது. ஷாம் பாருன்னே ஷாம் பார்த்து தேடிச்சு. நான் இந்த பேக்கை தேடுறேன் ஓடுற 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 ஓட எங்கிட்டோ ஓடி ஓடிட்டேன். அப்போ ஓடி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா நம்ம வழி மாறி வந்துட்டோம், கைவிடப்பட்டுட்டோம். அப்போ கண்ணீர் விட, ஆகா ஐயோ ஐயோ நான் கைவிடப்பட்டங்க உணர்றேன். அப்போ நான் வேற எங்கேயோ இருக்கிறேன். அப்போ அங்கே ஒரு சத்தம், ஒரு பாட்டு ஓடுது டேப் இருக்கா, டீக்கரில் ஒரு டேப் இருக்கா, பாட்டு ஓடுது. இது கண்ணீர் சிந்து கண்ணீர் விடும் காலம், கண்ணீர் விடும் காலம்னு ஒரு ஒரு பாட்டு, தெரியல அருமையான பாட்டு. கண்ணீர் விடும் காலம், கண்ணீர் விடும் காலம். சோ அப்போ இந்த ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபிக்காமல்
ஊர் சுத்தினோம்னா மற்ற வீண் அலுவலர்கள் தண்டில் சேவம் பண்ணுகிறவன் வீண் அலுவலர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டான்னு போட்டிருக்குது. இந்த காலத்தில் போய் எங்க உங்கள் எல்லாரோட தேவனை அதிகமாக நேரம் ஜீவிக்கிறேன்னா என்னையே கைவிடுறாருன்னு பார்த்துக்கோங்க. என்னை கைவிட மாட்டார் தேவன், எச்சரிக்கிறார் சொப்பனத்தில். சோத்திரம், நிர்விசாரம், நிர்விசாரம், அஜாக்கிரத. கர்த்தருக்குரிய காரியத்தில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுங்க. கர்த்தர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கடுத்து ஓடுறேன் எப்படி கைவிடப்பட்டங்கிற கன்ஃபார்ம் பண்ண தெரியுமா? ஓடுறேன் ஓடுறேன் ஓட விட்டுக்கே அப்புறம் பார்த்துனா ஒரு திடீர்னு ஒரு என் மேலே குண்டு தூக்கி போடுறாங்க. அப்படியே மலை மேலே ஒரு பிடிக்கிறது ஒரு கூட்டமே வருது. இந்த மலை மேலே ஏறி அந்த மலை மேலே ஏறி போகிறேன். அப்போ மலை மேலே போய் மலையில் உள்ள பழங்களை சாப்பிட்றேன். அந்தி கிறிஸ்து நாட்கள் அப்படி தான் நடக்கும். கவலை பாருங்கள். அப்போ இது அந்தி கிறிஸ்து நாட்களில் நாட்டிலெல்லாம் வாழ முடியாது. மலைகளுக்குள்ள குன்றுகளுக்குள்ள வாழ முடிஞ்சு வாழ முடியும். கைவிடப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதா பாருங்க. அப்போ அதனால தான் ஏன் நான் ஆண்டு என்னை கைவிட மாட்டார் எனக்கு தெரியும். சோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன். ஆ அப்போ அதனால தான் இந்த செய்தி ஆண்டவர் எடுத்து நீ பேசுன்னு சொன்னார் சோதரம். ஆனால் கர்த்தர் வந்து விசுவாசிக்கிறேன், நீ கைவிட மாட்டார், ஏன்னா தெரியும் சோதரம். இது என்னை எச்சரிக்கிறார். நான் வந்து இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு 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 ஒழுங்குக்குள்ளே நான் வரலைங்கிறதுக்காக கர்த்தர் எச்சரிக்கிறார் சோதரம். சரி ஓகே போட்டோம். அப்போ பாருங்கள், நானே இப்படி என்றால் நீங்கள் ஏமாத்த நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிதானால் பாவியிலும் பக்தியில் எங்கே நிற்பா? அஸ்திபாரமே நடங்குது, நீதிமானே நடங்குறா என்றால் பார்த்துக்கொள்ளுங்க போட்டோம். ரைட் ஓகே. அப்போ தூக்க நம்ம வாழ்க்கையில் தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுதே கர்த்தவனை பிரகாசிக்க பண்ணுவார் என்று அப்போஸ்தலன் போல் எழுதிக்காரு. தூக்கம் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியலை, தூக்கத்தை தியாகம் பண்ணணும். ஒன்று திசைக்கிற 5 6 வசனம் வாசிங்க. மற்றவர்கள் தூங்குறது போல நாம் இருக்கக்கூடாது. அப்ப தூங்க வேண்டாமா? நல்லா தூங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்க போதும், 7 மணி நேரம் தூங்க போதும். மற்ற நேரத்தை ஜெபிங்க. விழித்தீர்கள் என்றால் நாம் ஆண்டவுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகைக்கு எப்பொழுது ஆயத்தமுள்ள விழித்திருக்க வேண்டும். நிர்விசாரத்தோடு காணப்படக்கூடாது. அல்லேலூயா. 2 பேதுரு 2:4 எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். அப்ப பாருங்க, அவர் வருவார், இயேசு வர்றார். இயேசு வர்றார், எங்கேயா வந்தாரு? எங்க தாத்தன் பாட்டை முப்பாடம் கடந்து அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்றாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் இருக்கட்டும். அவ பாருங்க, அன்னையில இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது. இயேசு வருவார் வருவார் சொல்லி வந்த பாடே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்படி அநேகருடைய பரியாசத்தை கேட்டு அநேகர் வழி விலகி போயிடுவாங்க. சோத்திரம். அநேகர் இன்னைக்கு இயேசுவை பரியாசம் பண்ணுவாங்க, சபைய பரியாசம் பண்ணுவாங்க, சபைய நிந்திப்பாங்க. வருகிறார் என்று சொன்னார்களே, என்ன 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 ஆச்சு, இன்னும் வரலையே? நிச்சயமா வருகிறேன் என்று வாக்கு பண்ணவர் நிச்சயமாகவே வருவார். அல்லேலூயா. அதுல அந்த அப்படி பரியாசம் பண்ற எல்லா நபருக்கும் ஒரு பதில். 9:10 வாசிங்க. 9 அதுல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையாக இருக்கார். தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க, சிலர் பரியாசத்த நிமித்தமாக மனமாம் வழிவிலகி போயிடுவாங்க. தாமதிக்கிறார் என்ன அர்த்தம்? நீ மரித்துனா பரலோகத்துக்கு வந்து சேர மாட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி கர்த்தர் தமிழ் வரி கொடுத்து தாமதிக்கிறார். வந்தார்னா ஒரு 15 வந்தார்னா நாலாம் வருகையில் போயிருக்க மாட்டேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பான், நரகத்துக்கு போயிருப்பான். கர்த்தர் தாமதிக்கார் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க. நீங்க காலங்கள் நீங்க கணக்கிட்டீங்கன்னா சபையின் காலங்கிறதுக்கு இவ்வளவுதான். சபையின் காலம்
தானியில் படிக்கும்போது நான் சொல்கிறேன், 69-70 இடையில எவ்வளோ இருக்குது? ஒன்றுமே இல்லை. 69-70 தானே, 69 வாரம் முடிஞ்சிருச்சு பைபிள் படி. 70 வாரம் அந்திகிரிசுவர் வாரம், 69 வாரங்களும் முடிந்து விட்டது. அப்போ எந்த சகலம் கூட இயேசு வரலாம். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்லையே அன்னைக்கு எல்லாம் சொத்தெல்லாம் வித்துட்டு கொண்டாந்து இயேசு வரப்போறோம் சொல்லி சபையில் உட்காந்தாங்க அப்பவே. அப்போ 69-70 இடையில இருக்கிறோம், டைமே இல்லை, கவுண்டிங்கே இல்லை, எப்போ வேணா இயேசு வரலாம். இப்போ இதுதான், இப்போ இயேசு போய் 2021 வருடங்களாச்சு, இதுதான் கிருபையின் காலம், இதைத்தான் சபையின் காலம் என்பார்கள், இதைத்தான் பரிசுத்தாவின் காலம் என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு 69-70 வந்துச்சுன்னா 70 வாரம் தானியல் படி நான் சொல்கிறேன், விரிவாக நான் பைபிள் சொல்கிறேன். நான் 70 வாரம் அந்தி கிறிஸ்துவோடைய வாரம், 7 ஆண்டுகள், ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகள். அப்போ நம்ம கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கிறான்னு ஏன், 2000 வருடம் ஏன் அவர் தாமதிக்கணும்? நீங்கள் நான் ரட்சிக்கப்படும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த தாமதத்தை குறித்து நிர்விசாரம் காணக்கூடிய மனமாலம் வர தாமதிக்கும் என்று சொல்லி எல்லாரும் தூக்கிட்டாங்க, நிர்விசாரம். சோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 24:45 வாசிங்க. 24 மத்தேயு 25:46 24:46 48 வாசிங்க. அந்த போதும். எஜமான் வரும்போது தாமதமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிர்விசாரமா இங்கே வேலையில் அப்படின்னா நரகம், பாதாளத்தில் ஒரு பகுதி, சோதரம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள பகுதி. எஜமான் வர தாம, இது ஊழியக்காரர் போட்டிருக்கு, எங்களுக்கு தான், நாங்களும் கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யறவன் சபிக்கப்பட்டு போட்டிருக்குது. நாங்களும் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, விசுவாசிகளாக நீங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நிர்விசாரம் என்றால் அசால்ட்டு தன்மை, அஜாக்கிரதை. எஜமான் பார்ப்போம், ஆண்டு வர பார்த்துக்கோ ஐயா. அப்ப கர்த்தர் சீக்கிரமா வரப்போறார், ரைட். அப்ப இந்த இந்த அந்த 10 கன்னிகளும் தூங்கிட்டாங்க. அடுத்து 25:6 வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ இப்ப சத்தம் உண்டாயிருச்சு, மனவாளன் வருகிறார் என்று சத்தம் உண்டாயிருச்சு. அடுத்து அப்பொழுது அந்த கன்னிகை போதும். மணவாளன் வருகிற சத்தம் துணிக்கப்படுகிறது. மத்திய ஆகாயத்திலே 1:4 போட்டுருக்குது சோதரம். ஏனெனில் கத்தத்தாமே ஆரவரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மறித்தல் முதலாக எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோக்க நாமோ அவரோடு கூட இருக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் போட்டிருக்குது. அப்போ தேவ மனவார வர சத்தம் மத்திய ஆகாயத்தில் கேட்கும் சோதரம். இங்கே ஆயத்தமாக இருந்தவர்கள் நிர்விசாரத்தவர்களுக்கு சத்தம் கேட்டிருக்குது. கேட்ட உடனே அங்கே யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா, தங்கள் அங்கே 5 பேருடைய எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய விளக்கு அணைந்து போய்விட்டது. அந்த எண்ணெயோடு வந்தவர்களுடைய விளக்கு அணையாமல் இருந்துச்சு. ஐயோ ஐயோ, எண்ணெய் இல்லையே, எங்கள் விளக்கு அணைஞ்சு போச்சே, என்ன கொடுங்க. அப்புறம் என்ன அர்த்தம், எங்கள் அப்பா பெரிய பாஸ்து தெரியுமா, அவர் ஜோகம் முன்னாடி நான் பரலாம் போயிடுவேன்.
அவங்க அடுத்தவங்க என்னைய வாங்கி வச்சு வாழ முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்திருக்கிறேன், பரலோகம் போயிருவேன், நான் கிறிஸ்தவன். நெவர். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்ததுனாலேயோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதுனாலேயோ, ஊழியக்காரனுடைய பிள்ளை என்பதனாலேயோ பரலோகம் போயிட முடியாது. எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க சொல்றதுனாலேயோ, எங்க என்னைய வந்து தாருங்கன்னு சொல்றதுனாலேயோ கிடையாது. அதான் இது அர்த்தம். அப்ப அடுத்தவருடைய ஜபத்தினால நம்ம வேணா வழிநடத்தப்படலாம், பட் வருகை போக முடியாது. அன்றைய வருகளை அவன் எடுத்துக்கொள்ள என் பிள்ளை தனிப்பட்ட முறையில் அவன் தனியா தேவனோட உறவாடி, தேவனை ருசி பார்த்து, தேவனை விசுவாசித்து, ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்துதான் எடுத்துக்கொள்ளப்படுவார். அவ என் நிமித்தமா ஆண்டு பூமியிலேயே ஆசிரிச்சு சரிக்க சரி செஞ்சிருவாரு. பரலோகத்துக்கு தான் தேராது. எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, உண்மையா தேவன் நிக்கணும். சோத்துறோம். பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. பைபிளை படிச்சீங்கன்னா இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னா தாவிது அவனுடைய பிள்ளை விழுந்து போயிட்டான். ஏனோக்கு வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் பிள்ளையே வருகையில போல மெத்து சொல்ல சோத்துறோம். அப்ப அடுத்தவங்க ஜபத்துல நம்ம ஒருவேளை பூமியில நம்ம சில விஷயங்கள் நம்மளை கர்த்த தாங்கலாம், அந்த ஜபத்தை கேட்டு நம்மளை ஆஸ்வதிக்கலாம். ஆனா நாம தனிப்பட்ட முறையில் எங்களுக்காக கொஞ்சம் என்ன தாங்க, நெவர். பரலோகத்துக்கு போக ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில் ஐயா ஓ பசி திறன் என்ன பண்ண, நான் சாப்பிட்றேன், என் பிள்ளை சாப்பிட எப்படி இருப்பானா சொல்லுங்க நீங்க. எனக்கு எனக்கு வயிற்று வலினா என்ன, நான் தான் சாப்பிடணும். எனக்கு பசி திறன், நான் தான் சாப்பிடணும். தம்பி நான் சாப்பிட்டு சாப்பிட சொல்லணுமா? நானும் என் மனைவி ஒரே சரிதாங்க, பைபிள் சொல்லுதுங்க. நான் சாப்பிட வச்சிருக்க முடியுமா? சரீரம் என்றாலும் தனிப்பட்ட முறையில் அவங்க தேவனோட தனி தனித்தனியாக ஜபிக்கணும். அவங்க தனியாக ஜபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. சோத்துறோம். தனிப்பட்ட முறையில் தேவனோட உறவாடணும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ யாரும் யாரையும் கூட்டிக்கிட்டு போகவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோட ரெக்கமெண்டேஷன் போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. நான் ஊழியம் செய்த நிமித்தமாக, தேவனுக்கான செய்த தியாகத்தின் நிமித்தமாக என் பிள்ளைய சந்ததிய ஆசீர்வதிப்பார், பூமியிலேயே சரி கட்டிடுவார். ஏன் இவன் இன்னாடி சந்ததி என்று சொல்லி பரலோகத்தை கூட்ட முடியாரு. ஏன்னா ஒருவேளை ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை வழித்திட போகும்போது கர்த்தர் அந்த ஊழியக்கார நிமித்தமாக அந்த மகனோட இடைபடுவார். ஏ உன் அப்ப ஊழியக்காரன்டா, எனக்கு உண்மையா இருந்தா உத்தமமா இருந்தா, நீ வழிவிலே போகாத இடைபடுவார். அவன் நரகத்துக்கு போக வழி கர்த்தர் இடைபடுவார் உயிரோடு இருக்க வரைக்கும். செத்து போனா அவ்வளவுதான், உயிரோடு இருக்க வரைக்கும் தான் கிருபையின் தேவன். செத்து போனவர் நியாயாதிபதி. அப்ப யாரோட ரெக்கமெண்டேஷனும் பரலோகத்து வர முடியாது. எனக்கா அவங்க ஜோபம் பண்ணாங்க, தம்பி எனக்காக ஜோபம் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்கப்பா, எனக்காக நாங்க கண்டிப்பா ஜோபம் பண்ணிக்குவோம் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை எங்க ஜபத்தை கேட்டுன்னா பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிப்பார் நிச்சயமாவே. சபைக்கு வர மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆவிக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்குள்ள எடுத்து வாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பரலோகத்து போகிறதுக்கு என்னென்ன வழிகள் நாங்கள் சொல்லித்தருவோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிகள், எப்படி ஜெபிக்கிறீங்களோ சொல்லித்தருவோம். ஆனால் நீங்கள் தான் வந்து சேரணும். சோத்துறோம். அல்லேலூயா. என்னை பிடிச்சிட்டு யாரும் வர முடியாது. ஆனால் இந்த நம்ம பரலோகத்தில் போய் நிற்கும் போது நம்மெல்லாம் குருபாவை நிற்போம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். அப்ப நம்முடைய ஜபத்தினால யாரையும் கூட்டி போக முடியாது. அடுத்த ஜபத்தெல்லாம் நாமளும் போக முடியாது. தனிப்பட்டவர் நாம அதிகமா ஜபிக்கணும். 25:10 வாசிங்க. போதும். அப்ப ஆயத்தமா இருந்தவர்கள், நம்ம பரிசுத்தமா இருந்தா தகுதியா இருந்தா மட்டும் போதாது, ஆயத்தமா பி ரெடி, ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்தவர்கள் மனவாளர்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார்கள், ஆயத்தமா இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். அது என்ன ஒரு பியூட்டினா ஆச்சு, என்ன ஒரு துக்கமான காரியம்னா, அடுத்த வருஷம் சொல்லுவாரு ஆண்டவரே கதவு ஆண்டு அடைச்சிடுவாரு. கல்யாணம் அந்த மனவாள கதவு அடைச்ச உடனே ஸ்தோத்திரம். அப்ப சொல்லுவாரு ஆண்டவரே கதவு திற, கதவு திற, யார் நீ, யாருன்னே தெரியாது.
உள்ள இந்த குரல் மட்டும் தான் கேட்கும். சோத்ரம், இந்த வார்த்தை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் இயேசு நிமித்தமா பாடுகளை அனுபவிச்சு, நிந்தையை அனுபவிச்சு, கஷ்டத்தை அனுபவிச்சு, இயேசு கிட்ட சபைக்கு போறதுனாலே அம்பூட்டு பயில நிந்திப்பாங்க, அம்பூட்டு பயில வந்து நமக்கு விரோதமா எழும்புவாங்க. தண்ணி அடிச்சு குடிச்சுக்கிட்டு கிடக்கும் போது எவனும் கேட்க மாட்டாங்க. சபைக்கு ஒரு பரிசுத்தம் வாழணும் வந்துட்டவனாவே நமக்கு அந்த பரியாசங்கள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும், தேவனுக்காகப்பட்ட பாடு எல்லாவற்றையும் வீணடிக்கப்படும். ஸ்தோத்திரம். 11 வாசிங்க. போதும். இப்போ வருகிற அறியேன் தெரியல, ஐயா உங்க நாமத்துல தான் நாங்கள் ஆயத்தமானோம், உங்க நாமத்துல தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம், உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சோம். மற்ற 7 இருத்தில் போட்டிருக்குது, எல்லாருமே மனவான அறிந்தவர்கள், மனவான வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டவங்க தான், சபையில் இருந்தவ தான், எல்லாரும் போவான்னு சொல்ல முடியாது. சபை ஆண்டோர் சபை என்ன கேட்டால் சபை முழுவதும் எடுத்து வரப்படணும். ஸ்தோத்திரம். நிறையா விஷயங்கள் இருக்குது. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 27. கவனிங்க, ஆயத்த மாணவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறது எப்படி இருக்கணும், ஒரு 2 வசனம் பார்ப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமோ பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தம்மை தாமே. இயேசு எதுக்காயா தன் ஒப்பு கொடுத்தாரு? கரை திரை. அப்பனா கரை என்ன, இந்த சட்டில் ஒரு அழுக்கு இருக்குச்சு, துவைச்சிட்டோம் சரிங்களா, துவைச்சு அந்த கரை இருக்குன்னா அந்த கரை, இந்த கரையும் போயிருச்சு. இப்ப இந்த சட்டை சுருங்கலா இருக்க வச்சுக்கங்களே, அதுக்கு பிறகு திரை. இப்ப ஆயன் பண்ணி நீட்டா போட்டிருக்கேனா, இதுல கரை திரை ஏதாவது இருக்குதா? அப்ப அது போல் நம்ம பழைய வாழ்க்கையில காணப்படுற அந்த டெம்டேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. பாவ வாழ்க்கை முந்தின நடக்கைக்குரிய இச்சை போக்கும் அந்த மனுஷனால நம்ம மோசம் போகாதபடிக்கு உள்ளத்திலும் ஆவியிலும் புதிதான ஆவியுடையவர்களாகி அந்த தேவ மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு எபேசியர்ல. அதை வாசிச்சிருங்களே, நான் எபேசியர் 4வது அதிகாரம் 22. அந்தபடி இச்சைகளினாலே, அப்ப அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் ஒன்று இருக்கூடாது. நம்ம ஜோமம் வாச்சம்ல உள்ளார மனுஷன் பலப்படும், நம்ம ஜோமனம்ல வசந்தோஷ ஜோமனம்ல எபேசியர்ல உள்ளார மனுஷன் பலப்படும் ஜோமனம். அப்ப அந்த பழைய மனுஷனுடைய ஜென்ம சுபம் எல்லாம், அந்த பழைய ஜென்ம சுபம் என்னது, நிறைய இருக்கு, டைம் இல்ல, பொறாம, எரிச்சல், பொய், கோபம், இருமாப்பு, சண்டை, நிறைய இருக்குது. அடுத்து அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிதான ஆவி, பரிசுத்த ஆவி என்ன, புதிதான ஆவி உடையவர்களாகி மெய்யான நீதி, ஞானஸ்தானங்கிற ஒரு நீதி, இது போல எல்லா நீதியிலும் பரிசுத்திலும். அப்ப தேவனை போல இருக்கிற அந்த ஆதி மனுஷன் உண்டாமத்தில் சாயல், தேவ சாயல், இவ மத்திய ஆகாயத்தில் இயேசு வந்து நிற்கும் போது அவருக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். அதுக்கு தான் பிதா முன் கொடுத்துக்கான்னு ரோமர் 8:32 போட்டிருக்குது. புதிய மனுஷன் யார், அந்த புதிய மனுஷன் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறவன். என்ன ஒருத்தர் பார்க்கும் போது இயேசுவை பார்க்க முடியாது, ஆனா எங்களோட பழகும் போது இயேசுவை பார்க்கணும், அதான் புதிய மனுஷன். உங்களோட பழகும் போது இயேசுவை பார்க்கறாங்களா? இயேசுட இருந்த அன்பு வெளிப்படுதா? இயேசுட இருந்த சமாதானம் வெளிப்படுதா? இயேசுட இருந்த மன்னிப்பு வெளிப்படுதா? இயேசுட இருந்த இரக்கம் வெளிப்படுதா? இயேசுட இருந்த தயவு வெளிப்படுதா? இயேசுகிட்ட இருந்த சுபாவங்கள் வெளிப்படணும், அவன் தான் புதிய மனுஷன். அப்ப கரை திரை முதலில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும், ஐயா உன்னை முற்றிலும் பரிசுத்தமா, கரை திரை முதலாம் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமாக்களுக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. மகிமையுள்ள சபையாக நீ அந்த மத்திய ஆலயத்தில் வந்து அவருக்கு முன்னாடி நிற்பதற்காகவே இயேசு பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம்
ஆவி மாத்திரமல்ல ஆத்மாவும் குற்றமட்டதாக்கணும், சரீரமும் குற்றமட்டதாக்கணும். இருதயத்தை நினைச்சா போதுங்க, மனசுல எனக்கு தேவையில்ல, உடம்பு முக்கியம் கிடையாது. என்ன நீங்க ஏன் நகையெல்லாம் கழட்டுறீங்க, இருதயம் நினைச்சா போதாதா ஆண்டவரை அப்படின்னு? சரீரம் தேவனுக்கு முக்கியம். இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் மறுவப்படுத்தி மகிமான சரீரம் மாத்த போறாரு. என் சரீரம் ஆண்டவருக்கு தேவை, என் சரீரம் ஆண்டவருடைய ஆலயமா இருக்குது. அப்ப அந்த சரீரத்தை எப்படிப்படி அலங்கரிக்க வேண்டும் சொல்லுவாங்க. இருதயத்தில் மாத்திரம் நினைச்சா போதும் பிரதர், உடம்புல ஆன முக்கியமா? இருதயத்தில் மாத்திரம் மச்சா நினைச்சிட்டு உடம்ப பக்கத்துல அண்ணனுக்கு குடுப்பீங்களா? சோத்திரம். இருதயத்தில் மாத்திரம் வீட்டுக்காரன் வச்சுக்கிறேன், நான் என் வீட்டுக்கார ரொம்ப நேசிக்கிறேன், உடம்பே கொடுத்துட முடியுமா? சோதரம். அது போலதான் நம்முடைய மனவாளனுக்கு இருதயத்திலும் அவர் தான், சரீரப்புறமும் அவர் தான். அலையிலே சொல்லுங்க சரியா, அவருக்கு தேவை. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம ஆயத்த கரை திரை. அதுக்குத்தான் ஏசும் தமக்கு முன் மகிமையுள்ள சபையாக நம்முடைய இந்த கிறிஸ்து கிளியூர்ஜபடி இருக்கணும். மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்னா நிற்பதற்காகத்தான் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நீ வந்து அவருக்கு முன்னா நிக்கணும், மத்திய ஆயத்தை நிற்கும் போது அவர் நிற்கும் போது அவர் எதிர்கொண்டு போகணும். அதுக்காக தான் கடைசியாக அவர் ஒரு வசனம் ரெண்டு மணிக்கணும், ஒன்று யோவான் மூணு ரெண்டு, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று சபைக்குள்ள வந்தவங்க ஆண்டவரை ஏசுகிறது விசுவாசித்துங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளை அடியாக கொடுத்தாரு. பிள்ளைலாம் இருந்தா மாத்திரம் போதாது, இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இயக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒப்பா இயேசுவ போல ஜெராக்ஸ் காப்பியா நீ மாறணும், அவ்வளவுதான். ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸுக்கும் ஒரு ஒரு டிஃபரெண்ட் தெரியாது. சோத்திரம். அப்ப அந்த சாயல் அப்படி இயேசுவின் சாயல் அப்படியே சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறவண்ணமாக எப்படி இயேசு மகிமேல வெளிப்படுவாரோ அதே போல நாமளும் மகிமேல வெளிப்படுவோம். எப்படி இயேசு சோதரம் அந்த அந்த பிரசனத்தை வெளிப்படுவாரோ அந்த தெய்வீக பிரசனத்துக்குள்ள நாமளும் வெளிப்பட வேண்டும். கடைசியில் உங்களை அறியேன் என்று சொல்ல இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. அருமையான தேவஜனங்களே, அபிஷேகம் பெறலையா அபிஷேகத்தை கேளுங்க, ஞானஸ்தானம் பெறலையா ஞானஸ்தானத்தை கேளுங்க. எப்பொழுதும் நீங்கள் இணையாது நாளிகையில் மனுஷகுமாரன் வருகிறார், அதனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் போன்றிருக்குது. லூக்கா 20:31-36 நினைக்கிறேன். இவைகளெல்லாம் தப்பி நீங்கள் மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பார்த்துருவாங்க. என்ன போடுறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டு எப்போ வரான்னு தெரியாது, வரப்போறாரு. ஆனால் திருஷ்டாந்தமாக சொப்பனங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இது கடைசி காலம். போன வாரம் பார்த்தா ஆண்டு ப்ரொஃபட்டிகளை பேசினா இனி காலம் செல்லாது. பரிசுத்தவான்கள் ராஜா பிரதம் அங்கிட்டு பேசிட்டு இருக்காரு. செல்வகுமார் பேசிட்டு இருக்காங்க. கடைசி காலம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் நிதானிச்சு பார்த்துனா போதும் இயேசு வர போறாரு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம கையில் உள்ள ஆதார் அடையாளத்தை ஸ்மார்ட் கார்டு எல்லாமே, நம்ம நடக்கிற கொலை நோய்கள் எல்லாமே இந்த பூமி மேல் கண்ணியா வரும்னு சொன்னார் ஆண்டவர். நேற்று நம்ம தியானிச்சோம். ஒரே நேரத்தில் பாருங்க, உலகம் முழுவதும் கொரோனா கொள்ளை வந்துருச்சு. இது வரைக்கும் எங்கேயாவது ஒருத்தர் கொள்ளை எங்கேயாவது ஒருத்தர்லாம் கொள்ளனே வரும், ஒட்டுமொத்த உள்ளது ஒரே இடத்துல வருது. இது பூமி மேல் கண்ணியா வரும்னு சொன்னார். இதுகளுக்கெல்லாம் தப்பி இனி வரப்போ நாட்கள் ரொம்ப கொடுமையான நாட்கள், கொடுமையான நாட்கள். தப்பி இயேசு வருவதற்கு ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரே.